பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த நூலிலே இயல் 8 அதில் அறம் என்ற பெருந்தலைப்பிலே கற்கண்டு என்று தலைப்பிட்டு பா வகை அழகிடுதல் என்று 3 நிலைகளிலே செய்தி தந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் ஏற்கனவே பதிவாக இட்டிருக்கிறோம். என்றாலும் கூட பலருக்கும் ஓர் ஐயப்பாடு, அது ஐயமாக இருந்தாலும் சரி அல்லது அறிவினாவாக இருந்தாலும் சரி அறியா வினாவாக இருந்தாலும் சரி ஐய வினாவாக இருந்தாலும் சரி, அது எத்தகைய வினாவாக இருந்தாலும் பதிவிடுதல் என்று வரும்பொழுது ஐயம் கேட்பவர்களுக்கு இதை ஒரு பதிவாக வெளியிடலாம் என்று கருதி நாங்கள் இந்த பதிவை இப்பொழுது இடுகிறோம். ஐயம் என்னவென்றால், அதாவது வினா தொடுத்தவர்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்றால், ஐயா சென்ற ஆண்டு புத்தகத்திலே வெண்பா என்பது 6 வகை என்று நாங்கள் படித்தோம், ஆனால் இந்த ஆண்டிலே 5 வகை வெண்பாக்கள் உள்ளன என்று தந்திருக்கிறார்களே, அதில் எது சரி என்று வினா தொடுத்திருக்கிறார்கள். எது சரி என்று சொல்வதற்கு முன்னாலே நாம் சிலவற்றை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. யாப்பு இலக்கணத்தை பொறுத்த அளவில் நாம் தொல்காப்பியத்தை பின்பற்றுவது இல்லை. தொல்காப்பியத்தில் இருக்கின்ற செய்யுளியலில் இருக்கின்ற யாப்பு அமைவு தொல்காப்பியருக்கு முற்பட்ட காலத்திலே இருந்த இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு எழுந்தவை. ஆகவே தொல்காப்பியர் சொன்ன இதர இலக்கணங்கள் எல்லாம் பிற்காலத்திலேயும் மரபாக வந்தது. என்றாலும் செய்யுளியலை பொறுத்தளவிலே நாம் அந்த மரபை பின்பற்றுவதிலிருந்து நமது இலக்கிய ஆசிரியர்கள் மாறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இலக்கியம் என்பது காலந்தோறும் மாறக்கூடியது. ஆகையினால்தான் கண்ணதாசன் கூட மாற்றம் எனது மானுட தத்துவம் என்று சொன்னான். அதுபோல இலக்கியங்களும் காலத்துக்கு ஏற்ப வடிவமைப்பிலும் சரி உள்ளடக்கத்திலும் சரி ஒரு மாற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் புதிது புதிதாக வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருந்தால்தான் அந்த ஆறு சிறக்கும். அதுபோல ஆகையினாலே இங்கே நாம் 10 வகுப்பு அளவிலே பின்பற்றுகின்ற யாப்பு அமைதி எதை பின்பற்றி என்றால், யாப்பருங்கலக்காரிகை என்ற நூலை பின்பற்றித்தான் பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லித் தருகிறோம். அப்படி சொல்லும் பொழுது யாப்பருங்கலக்காரிகை வழி நின்று வெண்பாவின் வகைகள் எத்தனை என்று கேட்டால் 6 தான். அந்த 6 என்னவென்பதற்கு உங்களுக்கு பொருள் விளங்குகிறதோ இல்லையோ அந்த காரிகையை மட்டும் வாசித்து விடுகிறேன். நீங்கள் ஆசிரியர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை மாணவர்களுக்கு காரிகையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரிகை எண்களை சொல்லி நீங்கள் சொன்னாலே போதும். யாப்புரங்கல காரிகையிலே 24 காரிகை குறள் வெண்பாவையும் நேரிசை வெண்பாவையும் சொல்லுகிறது. அப்போ 2 வெண்பாக்கள், நேரிசை குறள் வெண்பா நேரிசை வெண்பா என்ற 2 வெண்பா. இப்போ அந்த காரிகையை படிக்கிறேன். ஈரடி வெண்பா குறள் குறட்பா 2 ஆயிடைகண் சீரிய வாண்டணி சொல்லடி மூய் செப்பலோசை குன்றா குன்றாது ஓரிரண்டாயும் ஒருவிகற்பாயும் வருவது உண்டேல் நேரிசையாகும் நெறி சுரி பூங்குழல் நேரிழையே என்ற அந்த காரிகையிலே குறள் வெண்பாவை பற்றிய இலக்கணமும் நேரிசை வெண்பாவை பற்றிய இலக்கணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. தேவைப்பட்டால் பின்பு ஒரு காலத்தில் பார்த்து கொள்ளலாம். அடுத்து காரிகை எண் 26 இன்னிசை வெண்பா பகுருடை வெண்பா என்ற 2 வெண்பாக்களை சொல்லியிருக்கிறார். ஒன்றும் பலவும் விகற்பொடு நான்கடியாய் தனி சொல் இன்றி நடப்பின் அகுது இன்னிசை துண்ணும். ஆக ஒன்றும் பலவும் விகற்பொடு நான்கடியாய் தனி சொல் இன்றி நடப்பின் அகுது இன்னிசை துண்ணும். அடிபலவாய் சென்று நிகழ்வ
பகுருடையாம். சிறை வண்டி நாங்கள் துன்றும் கரு மென் குழல் துடி ஏறிடை தூமொழியே. இந்த காரிகையிலே இரண்டு வெண்பாக்களை பற்றி இலக்கணம் சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே குரல் வெண்பா ஒன்று, நேரிசை வெண்பா இரண்டு, மூன்றாவது இன்னிசை வெண்பா, நான்காவது பகருடை வெண்பா. அடுத்து 28வது காரிகையிலே சிந்தியல் வெண்பா என்று சொல்லக்கூடிய ஒன்றை விவரித்தவர் எழுதுகிறார், சொல்லுகிறார். விவரித்து சொல்லும் பொழுது வெண்பாவுடைய ஈற்றடி எப்படி அமையும் என்பதையும் அந்த காரிகையிலே சொல்லுகிறார். ஏனென்றால் குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, சிந்தியல் வெண்பா என்ற எல்லா வெண்பாக்களுக்குமே இறுதி அடி ஒரே போலத்தான் அமைய வேண்டும், இறுதி சீரும் ஒரே போலத்தான் அமைய வேண்டும். ஈற்றடி மூன்று சீராக அமையணும், கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்புன்னு அமையணும். அப்போ சிந்தியல் வெண்பாவை பற்றி ஆசிரியர் என்ன காரிகையிலே சொல்லுகிறார் என்றால், நேரிசை ஒரு கார்புள்ளி போட்டுக்குங்க, இன்னிசை ஒரு கார்புள்ளி போல நடந்து. அப்படி என்றால் நேரிசை வெண்பாவை போலவும் அந்த சிந்தியல் வெண்பா வரும் என்றால் நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா போல வரும் என்று சொன்னால் இன்னிசை சிந்தியல் வெண்பா. அப்படி என்றால் சிந்தியல் வெண்பாவை இரண்டாக பிரித்து இங்கே காரிகையிலேயே ஆசிரியர் தந்திருக்கிறார். நேரிசை இன்னிசை போல நடந்து அடி மூன்றின் வந்தால் நேரிசை இன்னிசை சிந்தியல் ஆகும். அந்த வரியை நல்லா கவனிங்க. நேரிசை ஒரு கார்புள்ளி, இன்னிசை கார்புள்ளி, சிந்தியல் ஆகும். அப்போ நேரிசை சிந்தியல், இன்னிசை சிந்தியல் ஆகும். நிகரில் வெள்ளைக்கு, வெள்ளைக்குன்னா வெண்பாவுக்குன்னு அர்த்தம், நிகரில் வெள்ளைக்கு ஓரசை சீரும். ஓரசை சீர் என்பது நாள் மலர். ஒளிசேர் பிறப்பும் ஒன் காசும், அது காசு என்பதையும் நாம் ஓரசிச்சீராகவே கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி பிறப்பு என்பதையும் ஓரசிச்சீராகவே கொண்டிருக்கிறோம். காரணம் குற்றியல் ஊகரம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக ஈற்றடி எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒளிசேர் பிறப்பும் ஒன்காசும் இற்ற சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தேறுகவே. ஆக எல்லா வகையான வெண்பாக்களுக்கும் சிந்தடி, சிந்தடி என்றால் மூன்று சீர்களை உடைய அடி என்று தேறுகவே என்று நீங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் என்று காரிகை ஆசிரியர் கூறியிருப்பதனாலே வெண்பா என்பது குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா என்று ஆறு வகை என்பது தெளிவு. இதில் வேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் புத்தகத்திலே சிந்தியல் வெண்பா என்பதை பிரிக்காமல் அப்படியே கொடுத்திருப்பதனாலே அவர்கள் ஐந்து என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அதை நாம் பிழை என்று கொள்வதற்கு இல்லை. ஆனால் காரிகைப்படி ஒருவேளை போட்டித் தேர்வுகளில் கேட்கும் பொழுது வெண்பாவின் வகை எத்தனை என்று கேட்டால் அவர்கள் ஆறு என்பதை மயங்காமல் எழுதலாம்.